ஹிப்பீஸ் நீ என்னால ஸ்டேஜ்ல சாங்லாம் பாட முடியாதுடி. ஜஸ்ட் நான் இன்ஸ்டால சாங்ஸ் போடுறேன், அதுக்காக ஸ்டேஜ்ல காலேஜ்ல என்ன முடியாதுடி. டே வேணாடி ரம்யா, ப்ளீஸ் ரம்யா, வேண்டாம் ரம்யா. எனக்கு பாடுறது பிரச்சனை இல்லடி, எனக்கு கூட எனக்கு சோலோ சாங்னா ஓகே. அந்த ரமேஷை கூட பாட சொன்னீங்க, அவன் ஃபேஸ் ரியாக்ஷன் லூஸ் மாதிரி பண்றேன், எனக்கு பிடிக்கவே இல்லை எனக்கு, அதுதான் பிரச்சனை. ரம்யா ரமேஷை பத்தி பேசினா அவ்வளவு கோபப்படுறே, என் ஃபேஸ் ரியாக்ஷனும் அவன் ஃபேஸ் ரியாக்ஷனும் ஒன்னா, நான் எப்படி பாடுறேன், நான் எப்படி நீ பாடுறேன், இது அவனா அவன் கானா மாதிரி பாடுறேன், எனக்கு வேணானே தோணுது. சோபனா என்ன கம்பல் பண்ணிட்டே இருக்கடி நீ. சரி சோபனா, உனக்காக நான் பாடுறேன் ஓகேவா. ஜெயிச்சிட்டு அப்படி என்ன பாடு சிக்கத்துல உனக்கு அப்படியே சந்தோஷமாடி. சரி நீ என்ன சாங் நீ பாடலாம், கில்லில ஷாலலா, அது வேணா, அது போர், எல்லாரும் அருகி இருக்க பொண்டாப்பு விலகி இருக்க, அது ரமேஷ் ஃபர்ஸ்ட் விலகி இருக்க சொன்னி, அவன் கிட்ட கிட்ட எனக்கு எல்லாம் ஓகே தாண்டி ரம்யா. அந்த பொறுக்கி இருக்கிற மாதிரி இருக்கு, அந்த பொறுக்கிக்கு சொல்ல மாட்டேன் மேடி, அவன் பேர் சைக்கோவா மாறிட்டு வரா சொல்றியா. ஹலோ பொறுக்கி, இந்த காலேஜ்ல காம்படிஷன்ரா, நான் போயிட்டு சாங் பாடுறேன்ட்டு பேர் கொடுக்குறேன். சரியா என் ஃப்ரெண்ட்ஸ் தான் இல்ல, ஏய் அவங்க கிட்ட கேள்றியா, ஒரு சைக்கோ, அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்கடா. யார் அவங்க என்ன சைக்கோன்றாங்க, நீ என்ன பண்ற, ஃபர்ஸ்ட் போயிட்டு உன் பேரை விடு, உன் பேரை விட்டு பாண்டி சொன்னோட ஓகே சொல்ற நீ அப்படின்னு சொல்ற, எனக்கு தெரியும் நீ ஓகே சொல்லுவேன்ட்டு. சரிடா பக்கி, சரிடா நான் போயிட்டு நான் பேர் கொடுத்துறேன். ஓகே நல்லா பாடு பேக்க, சரி நீ தான் என்கிட்ட.